ஜனநாயக போராட்டம் நடத்திய களத்தில் கொல்லப்பட்ட கொடூரமான சூழ்நிலைக்கு பிறகு ஒரு பாசிச வெறியாட்டத்தோடு அமைதியாக அங்கே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மீது வன்முறை ஏவிவிடப்பட்டதன் விளைவாகவே இந்த உயிர் பலி நடந்திருக்கிறது. எனவே நாடாளுமன்றத்தில் இது நிச்சயமாக ஒரு கடுமையான வாத மோதல்களுக்கு வழிவகுக்கும். ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு லட்சக்கணக்கானவர்களை இனப்படுகொலை செய்த இலங்கை அரசு, நாங்கள் எந்த விசாரணையும் நடத்த மாட்டோம், முதலில் விசாரணை நடத்துவதாக ஒப்புக்கொண்டு விட்டு எந்த விசாரணையும் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிற நிலைமை மிகுந்த கவலை அளிக்கின்றது. ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில் தலைவரும் தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவிலே நடைபெறுகிற இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டங்கள் குறித்தும் இங்கே மதச்சார்பின்மைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற அபாய நிலை குறித்தும் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் தன்னுடைய கவலையை பதிவு செய்திருக்கிறார். உலகத்தில் பல நாடுகளில் இது குறித்த கவலை ஏற்பட்டிருக்கிறது. அது கவலை என்பது இனி கண்டன குரலாக மாறினாலும் மாறும். பிடிவாதமாக இருப்பது வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாடு புறாவிலும் மக்கள் மன்றத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொந்தளிப்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும், மக்களிடம் எதிர்ப்பு ஏற்படும், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பினரும் எதிர்க்கிறார்கள். மாணவர்கள், பேராசிரியர்கள், வணிகர்கள், அனைத்து தரப்பினரும், பொதுமக்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள். நானும் படிச்சாதான்